தண்டா ஜில்லனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா மண்டா பேசு கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி சட்டைய கொண்டாடி டிஃபனை கொண்டாடின்னு எத்தனை டீ போடுறீங்க என்னைக்காவது மனைவிமார்கள் எங்க பெண்கள் இந்தாடா காப்பி பொண்டாட்டியோட தங்கச்சியையும் மனசுல வச்சுக்குவீங்க பொண்டாட்டியோட ஃப்ரெண்டையும் மனசுல வச்சுக்குவீங்க எழுத்த விட்டுக்காரையும் மனசுல வச்சுக்குவீங்க பக்கத்து விட்டுக்காரையும் மனசுல வச்சுக்குவீங்க அந்த வீதியில போறவளையும் மனசுல வச்சுக்குவீங்க ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டையும் மனசுக்குள்ள வச்சுக்கீங்க இத்தனை பேரை மனசுக்குள்ள வச்சிருக்கிறதுனாலதான் ஆண்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதுங்க உன்னைய பார்த்த உடனே இருட்டா இருக்கு இன்னும் இருட்டாரு இன்னும் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனசே நான் ஒரு மாசமா மஞ்சுநாத மூஞ்சில தான் முழிக்கிறேன் ரெண்டு பேரும் தான் தூங்குறோம் அவன் மூஞ்சில் போறா வெத்தலை ஓட்டு புளியே கிடப்பான் கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி ராணிக்குமார் வாங்கம்மா உங்களாம் பயங்கரமான பாடகி 20 நிமிஷம்னால அடிச்சு கிளப்புவாங்க இரவு நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க ஈன்ற பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்திருக்க சான்றோர் பெருமக்கள் பட்டிமன்றத்தினை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்க எதிரணியிலிருந்து ஆண்களின் உழைப்புன்னு புலம்பி தவித்து போய் அமர்ந்திருக்க நடுவர் அவர்கள் சிகரம் என வீச்சிருக்க என்னைக்குமே வீடும் நாடும் சிறக்கணும்னா பெண்களுடைய ஒரு பொறுப்பு இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு பேச அவங்க முன்னாடி எந்திரிக்கிறோம் அப்படி நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த பள்ளிப்பாளையம் வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி அப்படி சொல்லுமா நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு சும்மா பள்ளிப்பாளையம் மக்கள்னாலே சம மாசுங்க எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க நீங்க என்ன சாதாரண நடுவரா நடுவரா அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பரை கூட போட்டுக்கங்க தோசையில ஏன் பெப்பர் போடுறீங்க கொஞ்சம் தூக்கலா இருக்க நடுவர் அவர்களே ஆனா எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்ல உங்களை பத்தி நாலு வரி கவிதை சொல்லும் பொழுது இங்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க சொல்லுமா உண்மையிலேங்க எங்க நடுவர் எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா மண்டா நீ யா ஊர் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா ஓ யாங்க கவிதை நடுவர் அவர்களே இப்ப என்னங்க பிரச்சனை அபு வந்து என்ன பேச்சு அப்பா எங்களுடைய உழைப்பு தான் எங்களுடைய உழைப்பு தான் உங்க பொண்டாட்டி வீட்டுல பொறுப்பாளாட்டி நீங்க வந்து இங்க வந்து பட்டிமன்றம் பேச முடியுமா நடுவர் அவர்களே உண்மையிலே பாருங்க ஒரு ஆண்மகன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு தருவாங்க உடனே அவங்க வீட்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு வருவானா 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு தாங்க வருவான் உடனே அம்மா கேட்பாங்க ஏன்டா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு வரையே வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம்ல அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவன் சொல்லுவான் வீட்டுல என்னமா இருக்கு எல்லாம் வெளியில இருக்குமா அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சாதான் ஒரு பொம்பளை பிள்ளைய திருமணம் முடிச்சு வச்சாதான் இவன் பொறுப்பா இருப்பான ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சு வைப்பாங்க அப்பா பாத்தீங்கன்னா வீட்டை விட்டே வெளியில போக மாட்டாங்க அப்பவும் அந்த அம்மா கேட்பாங்க ஏன்டா கடகண்ணிக்கு போயிட்டு வரலாம்னா இப்படி குட்டி போட்ட புனையாட்ட வீட்டுக்குள்ளேயே கிடக்குறியே அப்படிம்பாங்க அதுக்கு அவன் சொல்லுவான் வெளியில என்னமா இருக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படிமா அங்க இருக்குது நடுவர் அவர்களே பெண்களுடைய பொறுப்பு சந்தோஷமா அப்ப கூட எப்படி தருமா கண்ணதாசன் பாட்டு கொடுத்துருப்பாரு குங்கும
குடும்பத்துல வந்த பின்னாடி தான் ஆண்களுக்கே ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும். அத மறக்க முடியாது. உண்மையிலே ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா சந்தோஷமா இருப்பான்? எப்ப சந்தோஷமா இருப்பான்? குடும்பத்துல திருமணம் முடிச்ச உடனே தாங்க சந்தோஷமா இருப்பான். திருமணம் முடிச்சவன் எப்ப தெரியுமா சந்தோஷமா இருப்பான்? எப்ப சந்தோஷமா இருப்பான்? கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சந்தோஷமா இருப்பான். ஆனா எல்லா ஆண்களும் மனைவிய அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு மச்சானுக்கு போன் பண்ணுவாங்க, மாப்பிள்ள உங்க அக்கா வந்துருச்சா? யா பாசத்துல யா போன் பண்ணி கேக்குறாங்க. அது அங்க வந்து இறங்கிருச்சுன்னா வேலையை ஆரம்பிக்கிறதுக்காகத்தான் அங்க போய் இறங்கிருச்சாலும் ஆறுதலா கேட்கு. ஆனா நடுவர்களே, கல்யாணம் முடியாத வரைக்கும் சாதாரண மனுஷங்க, கல்யாணம் முடிஞ்சா தங்க அவன் புருஷன். ஆஹா, எப்படி அழகா குடும்பம் ஓடும். உண்மையிலே ஒரு பெண் வந்த பின்னாடி ஒரு காதல் ஆண்மனுக்கு வருதா இல்லையாங்க? கண்டிப்பா வருமா. அப்ப வரும்போது கூட ஒரு பெண் வந்த பின்னாடி தானே பொறுப்பா காதல் பண்றீங்க. ஆமா, அப்ப கூட எப்படி திரும்ப அழகா இருக்கும் வாழ்க்கை? எப்படி தத்தை போல தாபம் பாவை பாதம் நோகும் வெண்டி போல பூவை நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த அம்மாவுக்கு நல்ல குரல் பலம். ஏமா, இப்ப நாலு படத்துல தானே பாடி இருக்கீங்க. ஆமா நடுவர்களே, பள்ளிபாளையம் மக்களுடைய அன்பாலும் ஆசியாலும் நீங்க 100 படத்துக்கு மேல பாடணும், பாடி புகழோட உச்சத்துக்கு போகணும். சரி, 100 வயசுக்கு மேல வாழணும். அப்படி 100 படத்துக்கு மேல பாடி புகழோட உச்சத்துக்கு போகும்போது நூல் வியாபாரி சங்கத்துல கேட்டாங்கன்னா ரேட்டு பேசாம வரணும். அவ்வளவுதான். ஏற்கனவே எல்லாம் இங்க எது போனாலும் பூரா ரேட்டு பேசிக்கிட்டு தான் நிக்குது. அது போய் ஆடுகுறையில கேளு. நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற. ஆனா நடுவர் அவர்களே, குடும்பத்துல பொண்டாட்டிய பார்த்து புருஷன் எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க? காலையில எந்திரிச்சதுல இருந்து, காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து பொண்டாட்டிய பார்த்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, சட்டையை கொண்டாடி, டிஃபனை கொண்டாடின்னு எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது மனைவிமார்கள் இந்த பெண்கள் இந்தாடா காப்பி பர்சிலே வச்சிருக்கிறாள் கைதுக்கு பாப்போம். அந்த அக்கா லேசா துப்பிச்சு செக் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு உள்ள வச்சு. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டா வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி 2 போட்டா வச்சிருக்கேன். பாசம் இல்ல கேட்க யாண்டின்னு லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்கோங்கிறான். ஒட்டி புடி சாச்சு கழுத்து போட்டு எண்ணெய் தெருவுல அழுத்து விட்டுருவா. நான் பேங்க் கலைய வேண்டியதுதான். ஆனா எங்க பெண்கள் அப்படி இல்ல நடுவர் அவர்களே. எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? சீல மேல சீல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு. சீல மேல சீல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரி. வீர பாண்டி தேரு போல பேரடுக்கு சிங்கன்னா ராமர் என்ன தர்மர் என்ன மாமே மனசு தங்கன்னா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தான்
அதுல ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க அப்பப்ப. ஏன்னா ஏன் கைதட்டல் சொல்றோம்னா, நீங்கிற பணம் காசு செலவா போயிடும், நீங்கிற கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூரம் எங்களோடு வந்து கொண்டு இருக்கும். அதனாலதான் அப்பப்ப கைதட்டுங்கிறான். கைதட்டுனா ரெண்டு பிரயோஜனம் உண்டு. ஒன்னு, உங்களுக்கு தூக்கம் வராது. ரெண்டு, அடுத்தவன் தூக்கத்தையும் எடுத்து விட்டுடலாம். அதனால அப்பப்ப தட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா நடுவர் அவர்களே, எங்க பெண்கள் மனசு எப்படிப்பட்டது தெரியுமாங்க? மனைவிகள் மனசு வந்து ரொம்ப தங்கமான மனசுங்க. கணவனை மட்டும் நெஞ்சில சுமந்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஆண்கள் மனசெல்லாம் ரொம்ப பரந்த மனசுங்க. ஏன் தெரியுமா பரந்த மனசு? எதுக்கு தெரியுமா? ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது? அப்படியே உங்க மனசெல்லாம் அவ்வளவு பரந்த மனசு. எப்படி சொல்றீங்க? எப்படி தெரியுமா சொல்றேன்? என்னைக்குமே பாருங்க, உங்க பொண்டாட்டிய மனசுல வச்சுக்குவீங்க, பொண்டாட்டியோட தங்கச்சியையும் மனசுல வச்சுக்குவீங்க, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டையும் மனசுல வச்சுக்குவீங்க, எழுத்த விட்டுக்காரையும் மனசுல வச்சுக்குவீங்க, பக்கத்து விட்டுக்காரையும் மனசுல வச்சுக்குவீங்க, அந்த வீதியில போறவளையும் மனசுல வச்சுக்குவீங்க, ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டையும் மனசுக்குள்ள வச்சுக்கீங்க. இத்தனை பேரை மனசுக்குள்ள வச்சிருக்கிறதுனாலதான் ஆண்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதுங்க. ஆமா, உங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வர்றது இல்ல? ஏன் வர்றது இல்ல? கணவனை மட்டும் மனசுல நினைச்சிருக்கிறதுனால வர்றது இல்ல. நீங்க புருஷனை மட்டும் மனசுல நினைச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரல. ஆமா, எங்க ஆம்பளைக்கு பூரா ஏன் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, பக்கத்து வீட்டுக்காரி, எழுத்த வீட்டுக்காரி, குழந்தையா, நேத்து பார்த்தவா, முந்தா நாள் பார்த்தவா, இவ்வளவு பேரையும் மனசுல வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஆமா, மொத்தத்துல ஆம்பளை சாகுறது பொம்பளையால. அதானே நீ சொல்ல வர்ற? மொத்தத்துல ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது பொம்பளையால, அவ்வளவுதானே சொல்ல வர்ற? அப்படி இல்லைங்க. ஆனா உண்மையிலே ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணையானும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வசந்தமாக மலர்வது குடும்பம்ங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை கூட அப்படி தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா மாத்துறது ஒரு பெண் வந்து அழகா மாத்துவா. ஆமா, போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா தோன்றும் நிலவை போலவே, நிலவை போலவே பாவை குமரியே நீயும் வந்த போதிலே, வந்த போதிலே குளத்துக்குள்ளே நான் மஞ்ச குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் அவன் பாட்டாலே ரசிச்சான். இன்னும் 3 நிமிடங்கள் உங்களுக்கு உள்ளன. ஆனா நடுவர் அவர்களே, உண்மையிலே பாருங்க, ஒரு மனைவிக்கு பேச பொறுப்பா வந்தவனதான் உங்களுக்கு பாட்டு கூட அடுத்து வருது. அப்படியா? ஆமா. ஆனா உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கும் காதல் நான் காதல் அவ்வளவு பெரிய காதல் நடுவர்களே. என்ன சனி மூல காதலா? எங்க அன்பான காதல் நடுவர்களே, எங்க அத்தா பாருங்க, காலையில 7 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சிருவாருங்க. காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிப்பாரு. டெய்லி அப்படித்தான் முழிப்பாரு. உடனே நான் கேட்டேன், யாத்தான் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே என் முகத்திலே முழிக்கிறீங்களே,
என் மேல அவ்வளோ பாசமாத்தான் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு கருமாந்திரமும் கிடையாது, உன்னைய பார்த்த உடனே இருட்டாயிருக்கு, இன்னும் இருட்டாரு, இன்னும் விடியலைன்னு படுத்து தூங்கிடுங்கிறாரு இந்த மனுஷன். நான் ஒரு மாசமா மஞ்சள் மூஞ்சில தான் முழிக்கிறேன், ரெண்டு பேரும் தான் தூங்குறோம், அவன் மூஞ்சில் போறா வெத்தலை ஓட்டு புடியே கிடப்பான். ஆனா நடுவர் அவர்களே, இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும், அதுதாங்க குடும்பம், அதுதான் பாசம். அத கூட எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாங்க அழகா, கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. ஆகா, அருமையான பேச்சு பாட்டு. ஆகா 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 ஆக நடுவர் அவர்களே, உண்மையிலே முங்க உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை தைரியத்தை கொடுக்கறது உங்க மனைவி நடுவர். ஆமா, கொடுத்து வீட்டுல படுத்துருக்கா பேசுமா. நீங்க அப்படி பட்டிமன்றம் வரும்பொழுது கூட என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க உங்களை, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். அருமையான பேச்சும் பாட்டும். அந்த அம்மா இப்படி சிறந்த பாடகி, நேரம் கொடுக்க முடியல, இன்னைக்கு பஸ்ல டிக்கெட் கிடைக்காம கூட படிக்கட்டுல படுத்து கிடந்து எழுந்திரிச்சு வந்துச்சு அந்த அம்மா, அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துச்சு, அதுக்கான வாய்ப்பை கொடுக்க முடியல. இப்பொழுது ஒரு கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.